வணக்கம், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்னைக்கு நான் துவரம்பருப்பு சிறுகீரை கடையல் செய்ய போறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு, தக்காளி 6, வெங்காயம் சிறியதாக 1, 15 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், சிறுகீரை பெரியதாக 1 கட்டு, துவரம்பருப்பு 2 கப்பு, இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு 100 கிராம் பிடிக்கும். குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் தாளிப்பதற்கு பெரியதாக 1, கடுகுளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 2. துவரம்பருப்பு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு வேக வச்சுக்கோங்க. புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு வேகும் போது அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. பருப்பு கொஞ்சம் வெந்துடுச்சுங்க, இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். மாதிரி பருப்பு அரை பாகம் வெந்ததும் சிறுகீரைய நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கீரை பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நல்லா 1-2 மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1-2 மசிச்சுக்கோங்க. இப்ப நாம கீரைய தாளிச்சிடலாம். ஸ்டவ் மேல பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகுளுந்து வெடிஞ்சதும் காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா வதங்குவீங்க. வெங்காயம் வதங்கினதும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு பருப்பு கடைசியில சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைசல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலரிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கீரை கடையல் ரெடி. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.